ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் இல்லாமல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி நாலாக மடித்த துணியை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் பக்கம்தான் வந்து அந்த மடித்த பக்கம் வந்து இருக்கணும். இதே மாதிரி ப்ளவுஸையும் இந்த மாதிரி உள் பக்கம் கூடி திருப்பி விட்டு இந்த மாதிரி மடித்து மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு மேலே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா அந்த மேலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த நெக்குக்கு வேணும்ல அந்த இதுக்காண்டி கீழே அதே மாதிரி இந்த அளவுக்கு 2 இன்ச் அளவுக்கு வந்து கீழே இட விட்டுருக்கேன். இந்த பக்கம் சைடு வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இட விட்டுருக்கேன். இட விட்டுட்டு நான் இப்போ வந்து மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணுறது வந்து நீங்கள் ஒன்று போல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த தையல் வருது பார்த்தீங்களா, அந்த தையல் வர்ற எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே இந்த ப்ளவுஸ் இது அதே மாதிரி இந்த நெக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, 1/2 இன்ச் அளவுக்கு வந்து எல்லா இதுலேயுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உள்ள இந்த நெக்கு இதில் வந்து வெளியே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். அந்த சைட் ஷோல்டர் பக்கம் வந்து 1/2 இன்ச் வந்து வெளியே இந்த பக்கம் வெளியே தள்ளி நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி அக்குள் பக்கமும் நீங்கள் வந்து மேலே 1/2 இன்ச் விட்டோம். அதே மாதிரி நெக்குக்கும் 1/2 இன்ச் வந்து மேலே தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம 2வது இப்போ மார்க் பண்ணோம்ல, அந்த மார்க்கிங்க்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து லைன் எல்லாமே போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த தையலை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ளக்க துணி இருக்கும்ல, அந்த தையல் இதுக்காண்டி தான். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2வது நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து போட்டிங்கன்னா தான் ஹாஃப் வேர்ல் பக்கம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு வரைஞ்சி அதில் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு கோவ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் நெக் தான், எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஸோ நான் ரவுண்ட் நெக்கே வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே அதாவது ஃப்ரண்ட் நெக் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் 1 இன்ச் வந்து ஹைட்டு கூட இருக்கும். ஸோ நான் ஃப்ரண்ட் நெக் அளவுக்கே வந்து இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் அதுக்கடுத்து வந்து தனியாக பேக் நெக்குக்குரிய நெக் சைஸை வந்து நான் கட் பண்ணிக்கிட போகிறேன். மேலே ஷோல்டரும் எனக்கு வந்து ஜாயிண்டிங் இருக்குது, நான் அந்த ஷோல்டர் ஜாயிண்டிங்கையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 துணியும் தனியாக எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு மட்டும் வந்து அந்த கீழே உள்ள அந்த நெக்கு நம்ம கட் பண்ணலாம், 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடணும்ல, அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் இதை வந்து தனியாக எடுத்து போட்டுட்டேன். எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம மொத்தம் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். மேலே ஷோல்டரில் இருந்து கீழே அந்த டாட்ஸ் மாதிரி பிடிச்சிருக்கோம்ல, அந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 12 இருக்குது, அந்த 12 இன்ச்சே நீங்கள் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து அதில் மொத்தம் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது எல்லாமே சேர்த்து வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டு தான் மார்க் பண்ணுறேன். 12.5 வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அந்த கோடு, நீங்கள் வந்து கிராஸாக போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுனால தான் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராஸாக போட்டேன். ஸோ 2வது நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து மாற்றிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அதை வந்து நம்ம அந்த பட்டன் பீஸ் ஜாயின் பண்ண, அதாவது நெக் சைடு வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடு வந்து 1/2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு விட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி மார்க் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க, அளந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 3 இன்ச்சஸில் இருக்குது. ஸோ நான் வந்து அதாவது 3னால் நம்மளுக்கு வந்து 2ல வந்து தையல் ஆரம்பிச்சிருக்கோம், 3ல வந்து நம்மளுக்கு அந்த மடித்து வச்சது இது வந்து இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருந்து நமக்கு வந்து 2, 3, 4 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச் அப்படின்னு சொல்லி 3 இது மார்க் பண்ணிவிட்டு மேலே ஹைட் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இதில் பழைய அளவு சட்டையிலே நம்ம வந்து அளவு பார்த்துக்கணும். அளவு பார்த்தா மேக்ஸிமம் 2.5 தான் இருக்கும். 2.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த நடுவில் உள்ளதில் தான் மார்க் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் அதை இதிலருந்தே இப்படி கிராஸாக வந்து 2 கோடை வந்து நீங்கள் இப்படி வந்து போட்டுக்கணும். இதுதான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்குரியது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 இன்ச் அளவுக்கு இது பண்ணதில் இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1/2 இன்ச் இது பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து மேலே உள்ளது வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்குரிய அந்த மேல் பீஸு, கீழே உள்ளது வந்து பட்டி பீஸு. இதை வந்து தனியாக அந்த சைடு உள்ளதையும் அதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பட்டன் ஜாயின் பண்ணுறதுக்குரிய இடம் ஃப்ரண்ட்டு நெக்குக்குரியது. ஓகேவா? இது வந்து ஃப்ரண்ட்டுக்குரியது தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு வந்து ஹேண்டுக்கு இப்போ வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். 4 மடித்து போட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த மடிப்பு வந்து அந்த பக்கம் வரணும். அந்த பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஹேண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி கீழே 2 இன்ச் விட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். சைடு 1 இன்ச் அளவுக்கு விட்டு மார்க்
பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கவு மாதிரி வளைச்சி போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஹேண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஜாயிண்டிங் ஏதாவது ரெண்டு பீஸ்க்கு இடையில ஜாயிண்டிங் தான், அதையும் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து ஆல்ரெடி ஒன்று ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இதில் இருக்கும். ஸோ பேக்குக்கு அது போக இன்னொரு ரெண்டு பீஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பீஸ் வந்து பத்தலை, ஸோ எக்ஸ்ட்ரா ஜாயிண்டிங் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் வச்சு நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கிறோம். அதை வந்து கட் பண்ணி விட்டு எடுத்து மொத்தம் நம்மளுக்கு பட்டி பீஸ் மட்டும் நாலு பீஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி பட்டி பீஸ் வந்து ஆல்ரெடி ரெண்டு அதில் இருந்தது, நான் ரெண்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன் ஒன் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து நான் வந்து ஜாயிண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பீஸ் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக ஒரு நாலு துணியை மொத்தமாக போட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அது போக பட்டன் பீஸ்க்கும் நான் அந்த மாதிரி ஒரு நீல துணியை வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் வந்து அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக இந்த நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணோம், கிராஸ் பீஸில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மேலே உள்ள அந்த கிராஸ் கிராஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டு ஒன்று போல் நீளமாக இருக்கிற மாதிரி அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே ஸ்டிச்சஸ் போட்டு அணியாரம் நம்ம வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த கிராஸ் பீஸு, அப்புறம் வந்து நம்மளுக்கு பட்டி பீஸ் நாலு, இந்த இதில் ரெண்டு, இந்த இதில் ரெண்டு. அது போக நம்மளுக்கு வந்து கை, ஃப்ரண்ட்டு, பேக்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம வந்து இதை எப்படி தைக்கிறது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.